முழுக்க முழுக்க இவருடைய குறுக்கு புத்தியை வைத்து தீய புத்தியை வைத்து புனித சாஸ்திரங்கள் சாஸ்திரத்தை குற்றம் சொல்லவே முடியாது அந்த புனித சாஸ்திரம் இதை குற்றம் சொல்ல முடியாது இதை எல்லாம் ஏற்றுக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அதில் பொய்யெல்லாம் சுருவி நாலு ஜாதியாக நானே பச்சேன் கிருஷ்ணரே சொன்ன மாதிரி அதில் சுருவிட்டு பிராமணம்லாம் ஓஸ்தி பிராமணம்தான் ஓஸ்தி நல்லா இடத்துலையும் சுருவி கொஞ்சம் அறிவுபூர்வமாக கேட்டால் வாழ் மிதத்தினால் பிராமணன் அவனுக்கு ஒரு டபாஞ்சி கொடுத்து அப்புறம் நடைமுறையில் பிறப்பால் தான் பிராமணு சொல்லிட்டு கருவர பூஜைக்கெல்லாம் அவங்க தான் தகுதி நாக்கி செம்ம கேம் ஆடிக்கொண்டு இருப்பதனால் இந்து சமயம் பாதியாக அழிந்து விட்டது என்பதே உண்மை புள்ளி வேர்கன்காக தான் சொல்லுகிறது தன்னுடைய நிலங்களிலே இந்து சமயமாக இருந்த நிலங்களிலே பாதிக்கு பாதி நிலம் பறி போய்விட்டது பாதிக்கு பாதி இந்து சமயம் அழிந்து விட்டது ஆனால் மீண்டும் அதுக்கு தவறான காரணத்தை சொல்கிறான் அதுக்கு தவறான காரணத்தை சொல்லி அது முஸ்லீமால் தான் அழிஞ்சது என்பதை போலாக்கி கிறிஸ்தவரால் தான் அழிஞ்சது போல அவங்கள தான் எதிரியாக்கி காட்டி எங்கேயோ கொண்டு போகிறான் இல்லை நான் அதிலே எனக்கு அதிலே சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது அதனால் அழியவில்லை இவர்கள் செருகிய பொய்கள் அழித்து விட்டன இந்து சமயத்தை ஜாதி பொய்களை சொருகி செருகி இவர்கள் சுயநல கும்பலிடம் மாட்டிக்கொண்டதனால் மற்றவர்கள் வெறுத்து போய் போய் வேறு சமயம் போனான் இல்லையா எஸ்சி எஸ்டி எல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னா என்னுடைய நண்பர்கள் முதலியார் நண்பர்கள் நிறைய பேர் கிறிஸ்டியன் முதலியாராக இருக்கிறாங்க இன்னும் அவங்க ஏன் போனாங்க ஏன்னா அந்த தாகம் அங்கே போனா அவன் பரீட்சை எழுதி அவன் பிரீஸ்ட் எங்கே எங்கன்னா போகலாம் இங்கே நம்மக்கிட்ட அப்படி இல்லை நீ வந்து உனக்கு அந்த கருவறை ஒரு பூஜை உரிமை மறுக்கப்படுகிறது ப்ராக்டி நடைமுறையில் சட்டம் பிரகாரம் இப்போ திரும்ப கொண்டு வந்தால் சட்டத்தில் சட்டம் வந்து அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சுமனாங்காட்டியும் சொல்லுவோம் ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்தினாங்களாம் பார்க்கவே பார்க்காத சட்டம் சட்டப்பிரகாரம் தீர்ப்பு சொல்லிட்டோம் அவ்வளோதான் தீர்ப்பு நடைமுறைப்படுத்தினா பார்க்க வேண்டிய கடமை இருக்குது இல்லை அவங்களுக்கு அது இல்லை ஏன்னா அங்கேயும் வந்து உட்காந்துருக்காங்க இதனால் இந்து சமயம் அழியக்கூடாது என்பதனால்தான் நான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று இப்பொழுது நினை நான் நம்புகிறேன் ஏனென்றால் இப்பொழுது இந்து கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் என்ற வேலையை தூக்கி போடுங்கள் மனிதர்கள் என்று வாருங்கள் அதில் ஒன்றை மாத்திரை என்னால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டே பிரிவுதான் பிராமணன் நான் பிராமின் ஏன்னால் இந்து சமயத்திலே பிராமணர்களுக்கு கருவறை பூஜை செய்ய தகுதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் சித்தர்களின் குருவான திருமூலர் அதனால் நான் அதை உடைக்க விரும்பவில்லை இப்போது நான் திரும்பவும் பேதம் பேசுகிறேன் இப்பொழுது திரும்பவும் நான் எல்லோரும் சமம் எல்லோரும் கருவூர் பூஜை செய்யலாம்னு நான் இனிமேல் சொல்ல சொல்ல முடியல என்னுடைய பழைய சொற்பொழெலாம் இப்படி இருக்கலாம் நான் பிராமணை விடுங்கள் என்று சொன்னேன் ஆனால் இப்பொழுது துல்லியமாக ஆராயும் பொழுது இவர் வெளியிலிருந்து வந்தவர்கள் இவர்களுக்கு ரத்த ரத்த ரீதியாக டிஎன்ஏ பிரகாரம் இவர்கள் அந்த கரூரிலே நுழைந்து பூஜை செய்யக்கூடாது இதைத்தான் பிரச்சாரம் செய்ய ஆனால் இப்பொழுது என்னுடைய பிரச்சாரத்தை இரண்டாக உடைகிறது பிராமணன் நான் பிராமின் இவர்கள் ஞானியாக இருக்கலாம் யோகியாக இருக்கலாம் அது எப்படி ஒன்றால் இருக்கலாம் நம்முடைய இந்தியாவில் வந்தது நம்மோடு பழகியதனால் ஆனால் கருவறை பூஜை செய்யக்கூடாது என்பதுதான் உண்மை அவர் செய்தால் வேந்தருக்குள்ள குழு அழியும்னு சொன்னார் ஏன்னா வேந்தர் தான் உள்ளே விடுவான்னு தெரியும் அழிந்தே போய்விட்டது கண்கூடாக பார்க்கிறான் கண்கூடாக பார்க்கிற உண்மையை கூட மறுக்கிற அளவுக்கு அவன் பிடிவாதமாகறான் கல்லாட்டங்கிறான் இரும்பு மாறுகிறான் தீமையில் அதை ஆமான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏமாந்த குழு நல்லா பொய் விலகங்கள் கொடுத்து தயாரிச்சையும் வைத்து கொண்டிருக்கிறான் தன்னிடம் முழுக்க முழுக்க உலகியல் விளையாட்டு வேர்ல்டி கேம் அது அவன் ஆடுறது அதுக்கும் ஸ்பிரிச்சுவலிசம் என்று சொல்லுகிற ஆன்மீகத்தையும் சம்மந்தமே இல்லை அவன்தான் சரின்றான் நான் அவன் தப்புன்றான் அவன் சரியாக இருந்தா இப்படி தான் வந்த ஆயிரம் ஆண்டுகளில் ஏன் இந்து சமயம் பாதியாக குறைய வேண்டும் ஏன் வெளியேறுகிறவர்களுக்கு ஏன் பிடிப்பு வராமல் வெளியேறினார்கள் ஏனென்றால் இந்த பொய்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பொய்கள் வெளிப்பட வெளிப்பட வெறுத்து பொய் இவர்கள் யாருன்னா விளக்கம் சொன்னால் அவனை திருத்தி விட்டுறது காலி பண்ணிடுறது அவ்வளோதான் திரும்பவும் அங்கேயுமே பாலிட்டிக்ஸ் அரசியல் இது எப்படி ஆகும் அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது கிறிஸ்துவனாகிய நான் என்று சொல்லும் பொழுது புரிகிந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா இந்துவாகிய நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏனென்றால் இந்து கிறிஸ்துவன் என்பது மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்ட பிரிவு எச்சமய மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை சமயங்களே ஜாதிகளை பிரித்து அவர்களை நியாயப்படுத்தியது என்று சொன்னவர் இன்றைய இன்றைய பிறவி குருநாதரான பிரம்மேந்திரர் அதனால் தான் மீண்டும் சொல்கிறேன் அத்தரப்ப மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை இவர்கள் தோதாக ஒரு சமய கூட்டம் அவர்கள் தோதாக ஒரு சமய கூட ரெண்டு பேரும் அடித்து பிடித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டால் அந்த சமய தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அது இந்துவோ கிறிஸ்தவனோ இலங்கை பௌத்தவனோ பர்மா பௌத்தவனும் யாராக இருந்தாலும் இதே தான் சமய தலைவரின் சுயநலத்திற்காகவும் சமயத்தை வைத்து அரசியல் நடத்துகின்ற அரசியல் தலைவரின் சுயநலத்துக்காகவும் நம்முடைய குழந்தைகளாக நீங்கள் பலியாகாதீர்கள்